ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி கேமர். இன்னும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு நம்ம பார்த்த ஈவெண்ட்ஸோட இன்னும் கொஞ்சம் மிச்சம் ஈவெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. அந்த ஈவெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு பசங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு காக்கா இங்கே வந்து நிறையாவே இங்கே இருக்குது. அந்த சவுண்டு தான் கொஞ்சம் வரும், ஓகேவா? அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அது முடுக்குன்னு ஓட மாட்டேங்குது, மாதிரி வந்து இங்கே தான் உட்காருது. அதனால் அந்த சவுண்டு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒன் பஞ்ச் மேன் சீரீஸோட கொலாபரேஷன் வரப்போது இல்லையா, அதுக்கான ஸ்கேட் போர்டு தாங்க இது, ஓகேவா? இது மூணுமே ஸ்கேட் போர்டு, மேலே நட பாக்ஸ் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரவுண்டு ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். இது மூணு ஸ்கேட் போர்டும் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து டைமண்ட் டப்பப் பண்ணக்கு சொல்லலாம், யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் இந்த மூணு ஸ்கேட் போர்டு தான் அடுத்த ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ்க்கு வந்து வரப்போகுது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரப்போகிற இந்த 9 எமௌண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த 9 எமௌண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேரெக்டாக கேம்குள்ளே போங்க. கேம்குள்ளே போய் எமௌண்ட் பேஜுக்குள்ளே போங்க. நீங்கள் போனீங்கன்னா இந்த எமௌண்ட்லாம் ஆட் பண்ணிட்டாங்க, இந்த எமௌண்ட்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ரெண்டாவதாக இருக்க போகிற ஷார்க் எமௌண்ட்டு மட்டும் வந்து ஸ்கேர் வந்ததுக்கப்புறம் தான் வரப்போகுது, ஓகேவா? அதனால் அது மட்டும் ஸ்கேர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த எமௌண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாகவே பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸ்கேர் சொன்ன இல்லையா, எவால்யூஷன் ஸ்கேரு, அடுத்து வரப்போகிற எவால்யூஷன் ஸ்கேர் இந்த ஸ்கேர் தான், ஓகேவா? அந்த எமௌண்ட் வந்து நீங்கள் இந்த எவால்யூஷன் ஸ்கேர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எவால்யூஷன் ஸ்கேர் வாங்கி அதில் எவல்யூட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த எமௌண்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த ஸ்கேர் வந்து என்றைக்கு எப்போது வரப்போகுதுங்கிறது இது வரைக்கும் இந்த லீக்ஸ் எதுவுமே தெரியல, ஓகேவா? அடுத்தது ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ் வரப்போகுது இல்லையா. ஒன் பஞ்ச் மேன் சீரீஸுக்கான லக்கி ட்ரீ தான் இது. இது லக்கி ட்ரீனா என்னதுன்னு உங்களுக்கு சில டைம் சொல்லியிருப்பேன். இந்த லாபி ஐலாண்டு, ஸ்பவுன் ஐலாண்ட் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதில் டைமண்ட்ஸ் கிடைக்கலாம், இல்லை வந்து காயின்ஸ் கிடைக்கலாம், ஓகேவா? என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஆக்சுவலாக இந்த லக்கி ட்ரீ வந்து நமக்குலாம் எப்பயுமே கொடுக்கறது இல்லை, கொடுத்தா அது சீதாவது ஒவ்வொரு டைம் தான் கொடுப்பானுங்க. இது வந்து நம்ம கொடுப்பாங்களாங்கிறது வந்து டவுட் தான், மெத்த சர்வருக்கு எல்லாமே கொடுப்பாங்க. அடுத்து வரப்போகிற தாம்சன் ஸ்கின், ஓகேவா? இந்த தாம்சன் ஸ்கின் வந்து அடுத்ததில் வரப்போகுது. ஆனால் இதை எதில் வரப்போகுது, எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சத்தியமாக தெரியல. இது ஒரு தீம் கன்னாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இது எப்போது வரும்னா, இது டைம் ட்ராவலர் தாம்சன் ஸ்கின் போல், அதனால் இது இந்த மந்த்தே நமக்கு வந்துடலாம், ஓகேவா? இந்த மந்த்து கூட வரலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த்து கூட வரலாம். இந்த இன்குபேட்டர் டைம் ட்ராவலர் இன்குபேட்டர் வந்துருச்சுன்னா இந்த தாம்சன் ஸ்கின் வந்து நம்ம வந்து வந்துடும், ஓகேவா? ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து இன்னொரு தாம்சன் ஸ்கின்னு, இந்த தாம்சன் ஸ்கின் வந்து எலைட் பாஸில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எலைட் பாஸில் வர தாம்சன் ஸ்கின்க்கு எதுக்குமே வந்து பவர் இருக்காது, ஓகேவா? நீங்கள் ஸ்கின் இல்லாமல் சொல்கிறதுக்கு இந்த ஸ்கின்னையாவது வச்சுக்கோங்கன்னு கொடுக்குற மாதிரி தான், ஓகேவா? இந்த தாம்சன் ஸ்கின்னு, மற்றபடி இந்த தாம்சன் ஸ்கின்னுக்கு வந்து பவர் இருக்க போகிறது இல்லை, ஓகேவா? ஜனவரி எலைட் பாஸில் இந்த தாம்சன் ஸ்கின் வந்து கண் வந்துடும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கேட் போர்டு. இந்த ஸ்கேட் போர்டு வந்து எதில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிப்ரவரி மந்த்து, ஜனவரி மந்த் எலைட் பாஸில் வந்து வரப்போகுது, ஓகேவா? ஜனவரி மந்த் எலைட் பாஸில் வந்து இந்த ஸ்கேட் போர்டு தான் வரப்போகுது. ஒரு கோஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி அந்த எலைட் பாஸ் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று பறந்துட்டுருக்கு தெரியுமா, ஏர்ஷிப்பு. அடுத்து ஒன் பஞ்ச் மேன் சீரீஸுக்கான ஏர்ஷிப் தான் இந்த ஏர்ஷிப், ஓகேவா? இனிமேல் இந்த கலரில் தான் வந்து இதை பறக்க போகுது. ஒவ்வொரு கொலாபரேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் இல்லையா, அதில் ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ்க்கு வந்து இந்த ஏர்ஷிப்பு இந்த மாதிரி கலரில் தான் இனிமேல் பறக்க விட போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேக் பேக்கோட ஸ்கின்னு. இது ஒரு பேக் பேக் ஸ்கின்னு. இது நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அப்புறமேட்டு அவனுங்க என்ன இஷ்டம், அவனுங்க என்ன பண்ணுறானுங்களோ அதை பொறுத்து தான் இந்த பேக் பேக் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்களா இல்லையாங்கிறது தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏர்ஷிப்பு. ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ் கொலாபரேஷன் நடக்கப்போது இல்லையா, அந்த கொலாபரேஷனில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஏர்ஷிப் வந்து இருக்க போது, அதாவது ஒரு பொட்டி போடும் பார்த்தீங்களா மேப்பில், அதுதான் இந்த இது, ஓகேவா? இனிமேல் இந்த மாதிரி தான் பறக்க போகுது. இந்த டிசைனில் ஒன் பஞ்ச் மேனுங்கிற டிசைனில் தான் அந்த ஏர்ஷிப் இனிமேல் பறக்க போகுது. இது எப்போ பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச் மேன் கொலாபரேஷன் பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, க்ளூவால் ஸ்கின். ஒன் பஞ்ச் மேன் சீரீஸுக்கான க்ளூவால் ஸ்கின், ஓகேவா? இந்த க்ளூவால் ஸ்கின் தான் ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ்க்கு வந்து வரப்போகுது. இது நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு தெரியுங்களா, வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரீயாக தரமாட்டாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இந்த டாப் அப் இவெண்ட்டில் தான் நமக்கு வரும், ஓகேவா? டாப் அப் இவெண்ட்டில் வந்தால் தான் வாங்குவாங்க. அதனால் இந்த க்ளூவால் வந்து டாப் அப் இவெண்ட்டில் தான் வரும், ஃப்ரீயாக தரமாட்டாங்க, ஓகேவா? அடுத்தது ஒன் பஞ்ச் மேன் சீரீஸுக்கான லாபி, அது ஐயோ டாப் டு பிகின் அந்த ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, அந்த ஸ்க்ரீன் தான் இது.
ஓகேங்களா. இந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி டாப் டு பிகின்னு வரப்போது ஓகேங்களா. அந்த ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ் கொலாபரேஷன் நடக்கும்போது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் பேக்குங்க, ஸ்பைடர் மாதிரியே இருக்குது இல்லை. இது ஒரு பேக் பேக்கு. இது வந்து எதில் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு ரொம்ப ஓவராக வருதுங்க. பக்கத்தில் உட்காந்து வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பண்ண முடியல ஓகேங்களா. அந்த ரோட்டில் போகிறீங்கன்னா போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் சத்தியமாக இதை வேறு எங்கேயும் போய் உட்காந்து வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் பேக்கு, இதுவும் ஒரு பேக் பேக் ஓகேவா. இந்த பேக் பேக் பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்குது. இது எதில் வரப்போகுதுங்கிறது வந்து இது வரைக்கும் தெரியல. எலக்ட்ரிக்கல் வருமானு ஒரு டவுட் இருக்குது. எதில் வரப்போகுதுங்கிறத நான் தெரிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்னுங்க, இது கன்னோட ஸ்கின்னு. இது என்ன கன்னுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் ஓகேவா. இது எனக்கு தெரியும், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், இல்லை கமெண்டில் கூட சொல்கிறேன் ஓகேவா. இது என்ன கன்னுங்கிறது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ்க்கு வர போகிற இது ஒரு கன்னு ஓகேவா. நெக்ஸ்ட் இது ஒரு கன் ஸ்கின். இது என்ன கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா M4A1 கன் ஸ்கின் ஓகேவா. இது எர்த்தி M4A1 வச்சுருக்கிறீங்க இல்லையா, அந்த கன்னுக்கோட என்ன பவர் இருக்குதோ அதே பவர் தான் இந்த கன்னுக்கும் இருக்க போது. ஒரு டேமேஜ் 2 ரேட் ஆஃப் ஃபயர் ஓகேவா. அதுதான் இந்த கன்னுக்கும் இருக்க போது. பட் இந்த கன்று எப்போ வருங்கிறது தெரியல. அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா P90 இன்குபேட்டர் ஓகேவா. சோனிக் P90 இன்குபேட்டரு. இந்த இன்குபேட்டர் வந்து நான் ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் வந்து நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோலேயும் சொல்லிடலாம் தான் சொன்னேன். இப்படி தான் இந்த ஸ்கின் இருக்க போதுங்க ஓகேவா. பிங்க், ரெட்டு, ப்ளூ, பச்சை ஓகேவா. இந்த 4 கலரில் தான் வந்து இந்த P90 இன்குபேட்டர் வந்து இருக்க போது. வேணுங்கிறவங்க நார்மலாக வவுச்சர் சுற்றி கூட வாங்கிச்சுக்கோங்க. இது எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலர், அடுத்து வரப்போகிற இன்குபேட்டருக்கும் அந்தவோண்ட இன்குபேட்டர் தான் இது வரப்போகுது ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஸ்கேரு. எவல்யூஷன் ஸ்கேரு இதுதான் ஓகேவா. ஸ்க்ரீனில் காமிக்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த அடுத்த வாரப்பட்ட எவல்யூஷன் ஸ்கேரு. நீங்கள் வந்து லெவல் 1 பார்க்கும்போது சும்மா நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் அப்கிரேட் ஃபுல் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அந்த ஸ்கேர் இருக்க போது. இதோட பவரும் சூப்பர் பவர், குபித் ஸ்கேர் மாதிரி ஓகேவா. அந்த அளவுக்கு தான் இதோட பவர் வந்து இருக்க போது. ரேட் ஆஃப் ஃபயரும் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா. அடுத்தது இதோட அப்டேட் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் முடியவே இல்லை. இருங்க அடுத்த அப்டேட் சொல்கிறேன். அடுத்து ஒன் பஞ்ச் மேன் சீரீஸுக்கான க்ளூ வால் ஸ்கின்னு பேக் பேக் ஸ்கின்னு எல்லாம் நம்ம பார்த்துறோம். கீழே இருக்கிற 3 பண்டில் ஓகேவா. இந்த ஆண்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ கலரு, அதுதான் வந்து மெயின் பண்டிலாக இருக்க போகுது. மீதி இருக்கிற 2 பண்டிலும் ஒரு நார்மல் பண்டிலாக தான் இருக்க போகுது ஓகேவா. இந்த ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ்க்கு மொத்தம் மொட்டை தாங்க ஓகேவா. அந்த 3வது இருக்கிற பண்டில் வந்து நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சாதாரணமாக நைட்லாம் இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு தூங்குவாங்க மேக்ஸிமம். அந்த ட்ரெஸ் தான் வந்து 3வதாக இருக்குது. அதை நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அடுத்து வரப்போது டைம் ட்ராவல் இன்குபேட்டருக்கான பண்டில்ஸ் தான் இது. மேலே இருக்கிற 3 மேல் பண்டது, கீழே இருக்கிற 3 ஃபீமேல் பண்டது. மேலே இருக்கிற மேல் பண்டலுக்கு நிகரான ஃபீமேல் பண்டில், கீழே இருக்கிறது ஓகேவா அந்த லெவலில் தான் இருக்குது. செகண்டாக இருக்கிற மேல் பண்டலுக்கு 6th இருக்கிற ஃபீமேல் பண்டல் ஓகேவா. அடுத்து 3rd இருக்கிற மேல் பண்டலுக்கு வந்து 5th இருக்கிற ஃபீமேல் பண்டல் தான் வந்து மேட்சிங் ஓகேவா. இப்படி தான் இருக்க போது அடுத்து வரப்போகிற இன்குபேட்டர் டைம் ட்ராவல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் வந்து டெய்லி லைவ் இல்லை. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கரீனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காமல் வந்து நேற்றுக்கு வந்து எஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் வந்து ஒரு லைவ் போட்டிருக்காங்க. ஏன்னா லைவ்னு பார்த்தீங்கன்னா லீக் ஓகேவா, லீக் டே 1 லைவ் ஒன்று போட்டிருந்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து யாரும் ரிவார்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பட் அது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா. அதில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50,000 வியூஸ் வந்து கண்டிப்பாக கிராஸ் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேவா, உள்ளே போய் பார்த்தா இன்னொரு இதையும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா 50,000 வியூஸ் கிராஸ் ஆனால் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லை. அப்புறமேட்டு ஃபைனல் கிராண்ட் ஃபைனலில் வந்து 1 lakh வியூஸ் தாண்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ரிவார்ட்ஸ் வந்து யாருக்கு டீமாக சொல்லலை ஓகேவா. அவனுக்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் போட்டுவிட்டானுங்களை தவிர மீதி யாருக்கு டீமே சொல்லலை. சில பல இந்தி யூடியூபர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் க்ளூவல் தான் இருக்க போதே க்ளூவல் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. மற்றபடி இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது கரீனா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே ப்ரைஸ் இருக்குதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. ஆனால் வந்து உண்மையிலுமே க்ளூவல் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு
ஹிந்தி யூடியூபர்ஸ் லீக்கர்ஸ் இவங்க எல்லாமே அதில் க்ளூவாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. லெக் யூ டூ இந்த லெக் யூ ஒன் முடிஞ்சு போச்சுங்க ஓகேவா. 50,000 வியூஸ் தாண்டிச்சுனா சத்தியமாக தெரியல. நான் பார்க்கும் போது ஒரு 20,000 மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே அது போகவே இல்லை ஓகேவா. மற்றபடி எப்பயோ அது எப்பயோ 5:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, 5:30 ஸ்டார்ட் ஆனதுனால ஒரு வேலை அப்படியே வந்து 50,000 வியூஸ் தாண்டி இருக்குமோ அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டும் இருக்குது ஓகேவா. அதனால் அது கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியாது. லிக்யூ டே டே ஐயோ லிக்யூ டே டூ அப்படிங்கிறது வந்து நாளைக்கு, அதான் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஈவினிங் 5:30 ஓகேவா. நாளைக்கு தான் மேக்ஸிமம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 13th 12th ஓகேவா, நாளைக்கு தான் ஓகேவா. லிக்யூ டே டூ வந்து நடக்க போகுது. எதில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஹிந்தியில் பாருங்கள் ஓகேவா. அது வந்து நாளைக்கு ஈவினிங் 5:30 அந்த நடக்கும், கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா. ஓகே, லாஸ்ட் அப்டேட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் ஓகேவா. இந்த வெண்டிங் மிஷின் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப்பில் வந்து ஒரு டோக்கன் இருக்குங்க, ஃப்ரீ ஃபயர் டோக்கன் அப்படின்னு ஒரு எல்லோ கலரில் ஒரு டோக்கன் வந்து இருக்க போகுது மேப்பில். என்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 ஓகேவா. அந்த டோக்கன் கலெக்ட் பண்ணி போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டு போய் இந்த மிஷினுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ் கிடைக்கலாம், க்ளூவால் கிடைக்கலாம், அம்மோ கிடைக்கலாம், என்ன வேணால் கிடைக்கலாம் ஓகேங்களா. அது ஒரு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குமா இல்லை அந்த மிஷினே ஏதாவது கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியல. இந்த மிஷினுக்குள்ள போய் எடுத்து போட்டு எடுத்துக்கோங்க. இது என்ன இது வந்து இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஓகேவா. ஹேர் ட்ராப் மாதிரி இதுக்கு மேலே ஒரு லைன் மாதிரி போகும் ஓகேவா. அந்த மிஷின் இருக்கிற இடத்துல லைன் ஒன்று போகும். நீங்கள் அந்த லைனில் போய் அந்த லைனை பார்த்து போய் கண்டுபிடிச்சி அந்த மிஷினுக்குள்ளே போட்டு வேணுங்கிறத எடுத்துக்கோங்க ஓகேவா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறு எந்த அப்டேட்டுமே இல்லை ஓகேவா. வீடியோவும் ரொம்ப நாங்கள் போயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.